வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு மிஸ்ட்ரி தில்லர் படம் தான் தந்திரம் இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த் குர்ரம் பிரியங்கா சர்மா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க முத்தியாலா மெஹர் தீபக் இந்த படத்தை வந்து டேரெக்ட் பண்ணிருக்காரு முதல்ல இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பாத்திரலாம் கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பழைய பட்டாசு ஃபேக்டரியில போய் சரக்கடிக்கிறாங்க சோ இவங்க சரக்கடிக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏதோ ஒரு கதை வந்து சொல்லு அதை கேட்டுட்டே சரக்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க இப்ப இருக்கிற அந்த பழைய பட்டாசு ஃபேக்டரி வந்து பழைய வருஷங்களுக்கு முன்னாடி பாலச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு அண்ட் அவருக்கு வந்து புதுசா கல்யாணம் ஆகுது மனைவியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நல்லா போயிட்டு இருக்கிற இவரோட லைஃப்ல வந்து ஜின் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜீவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுது பாலச்சந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது எந்த ஊருமும் தெரிய மாட்டேங்குது வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்குது அப்படின்ட்டு சோ அந்த ஜின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது இந்த மாதிரி உன்னோட பிசினஸ்ல வந்து மிகப்பெரிய லாஸ் ஆக போகுது நான் சொல்ற விஷயத்த வந்து நீ பண்ணினா இந்த ஒரு லாஸ்ல இருந்து நீ தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுது நம்ம ஹீரோ வந்து ஆரம்பத்துல இதை அலட்சியமா எடுத்துட்டு அப்படியே விட்டுறாரு போக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அடுத்தடுத்த லாஸ் எல்லாம் வந்து ஏற்படுது சோ இதுக்கப்புறம் பாலச்சந்திரன் அந்த ஜின் கிட்ட போய் உதவி கேட்ட நிக்கிறாரு சோ இப்ப அந்த ஜின் வந்து சொல்லுது உன்னுடைய மனைவியோட ஒரு துளி ரத்தம் வந்து எனக்கு தேவைப்படுது சோ அத வந்து நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா நீ கேக்குற விஷயங்கள நான் வந்து உனக்கு பண்றேன் உன்னுடைய பிசினஸ் வந்து நல்லபடியா போகும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது சோ அந்த ஜின் கேக்குற விஷயத்த வந்து நம்ம ஹீரோ பண்ணாரா இல்லையா இந்த ஜின் வந்து ஹீரோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம ஹீரோ சந்திக்கிறாரு ஆக்சுவலா அந்த ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேற ஒரு நபர் வந்து மற்ற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க பட் அந்த பிளாஷ்பேக்ல வர போர்ஷன்ஸ் தான் வந்து படம் முழுக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த படத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே ஓகே யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மகிட்டையும் வந்து கதை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கும் வந்து ஏற்படும் ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க வைக்கிது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்துக்கான திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா நின்று நிதானமா பொறுமையா தான் வந்து கதை சொல்லுவாங்க என்னடா இது வலவலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒரு முடிவுக்கு வாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் வந்திருக்கும் ஸ்லோவான திரைக்கதை உள்ள படங்கள் எல்லாம் நிறைய பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இவங்க சொல்ல வந்து அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை மணி நேரத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சிருந்தாங்க வலவலன்னு போட்டு இழுக்காம டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் வந்திருக்கும் படத்துல ஹீரோவா நடிச்ச ஸ்ரீகாந்த் ஆகட்டும் ஹீரோனா நடிச்ச பிரியங்கா சர்மாவாகட்டும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து நடிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமான அந்த கெமிஸ்ட்ரி வந்து படத்துல நல்லாவே ஒர்க் கொட்டா இருக்கும் அண்ட் ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டர் தான் ஹீரோயின் கேரக்டர் வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் வந்து நடிச்சிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்ல இந்த படத்துல மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கேரக்டர் தான் வந்து மெயினா வந்து காட்டப்பட்டிருக்கும் ஸோ அதுக்குள்ளேதான் வந்து இந்த கதை நகர மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் படத்துல இருக்கக்கூடிய சாங் அதுவும் ஒரே ஒரு சாங் தான் அதுவும் வந்து கேட்கும்போது இல்ல இல்லை ஓகேவா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படத்துல வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசக்கூடிய அந்த வாய்ஸ் ஓவர் ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தது யாருன்னு தெரியல அவருடைய வாய்ஸ் வந்து உண்மையிலே மிரட்டியிருந்தாங்க ஸோ அவர் வந்து பேசக்கூடிய அந்த மாடுலேஷன் ஆகட்டும் அந்த குரலை கேட்கும் போதே நமக்கே வந்து லைட்டா பயம் வந்திருக்கும் இந்த படத்துல லொக்கேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பட்டாசு ஃபேக்டரி அப்புறம் ஹீரோவோடைய அந்த வீடு அண்ட் அதை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக காட்சிப்படுத்தி இருந்தாங்க சரி ஓகே ஓவராலா இந்த படம் வந்து எப்படி இருக்கும் சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஒரு மிஸ்ட்ரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படம் வந்து சாப்டர் ஒன்னு தான் சாப்டர் டூக்கான லீடு வந்து கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க ஸோ நிறைய கேள்விகளோட இந்த படத்துடைய கதையை வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான ஆன்சர் இல்லாமல் வந்து அடுத்தடுத்த சாப்டர்ல வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரிவியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ